ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சேனலில் நல்லா சுட சுட மொறு மொறுன்னு சமோசா எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சமோசா பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அதுலேயும் டேஸ்ட் நல்லா சூப்பராக தாங்க இருக்கும். இப்போ இந்த மாவில் நான் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா கலக்கி விட்டுக்கிறேங்க, எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாதுங்க, அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் நல்லா மூடி வச்சிடுறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு அது ஊறட்டும். ஊறுனா தான் நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் இழுக்காமல் நல்லா சமோசா வந்து ரெடியாகி வரும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு 5-6 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்குறேங்க. அடுத்தது 4-5 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்ப்போம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டு அது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை போடுறோம். இப்போ இது கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் ரெண்டும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதுலேயே நம்ம ஸ்வீட் சமோசாவும் பண்ணலாங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போவே போட்டோன்னா அது ரொம்ப லென்த் ஆயிரும் வீடியோ, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இது ரெண்டும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை கையாலேயே மசித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப, மட்டன் மசாலாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு ஆனியன் கூட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டு இதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கலக்கிக்கலாம். அதுக்குள்ளே இந்த ஆனியனும் நல்லா ஃபுல்லாகவே ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு கையளவுக்கு கடைசியில் கொத்தமல்லி இலைய பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சமோசாக்குள்ளார வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சமோசாவுக்காக பிசைஞ்சு வச்சுருந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா பெரிய பெரிய உருண்டைகளாகவே பிடிச்சிக்கிறோம், ஏன்னா ஒரு உருண்டையில் நம்மளுக்கு 2 பீஸ் வரைக்கும் எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரிய உருண்டைகளாகவே பிடிச்சி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம தேய்க்க போகிறோம். தேய்க்கும் போது நம்ம கடைசி இது தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே அந்த மாவெல்லாம் வறண்டுறோம், அதனால தான் நம்ம மூடி வச்சுக்கிறோம். இப்போ இந்த உருண்டைகளை நல்லா மாவில் தொட்டு நம்ம நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 உருண்டைகளை அப்படியே ஒன்றா வச்சு தேய்க்கிறதுனால நம்மளுக்கு டைமும் மிச்சமாகும், வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நம்ம இந்த ட்ரை ஃப்ளவர் வந்து நிறையா தொட்டு தேய்க்கிறதுனால கண்டிப்பாக 3 உருண்டைகளும் ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு கடைசியில் எடுக்கும்போது பாருங்கள், 3 தனியாக பிரிஞ்சு நல்லா அழகாக வரும். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லா நிறையா தொட்டு தேய்க்கும் போது இந்த மாதிரி நல்லா ஒட்டாமையே வரும். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த உருண்டைகளை நல்லா இந்த அளவுக்கு பெருசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 2-3 பீஸாக சேர்த்து தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பீஸுக்கு பக்கமாக நம்ம போட்டிருக்கிறோம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, சப்பாத்தி மாதிரி நல்லா சுட்டு எடுக்கணும் அப்படின்னு இல்லை, சும்மா லேசாக சுட்டு எடுத்தால் போதும். சும்மா லேசாக அது சூடாகிற அளவுக்கு சுட்டு எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். சொன்னேன் இல்லைங்களா, ஒரு உருண்டைக்கு 2 பீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேய்ச்சி அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம மைதா மாவுலேயே வந்து லேசாக இப்படி தொடச்சிட்டோம் அப்படின்னா அதனோட ஓரங்களில் அந்த ஈரத்துக்கு அந்த மாவு வந்து ஒட்டிக்கும், அந்த ஓரங்களில் ஒட்டிக்கும். அப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சா வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி சுற்றி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து, அது ஒன்றும் இல்லைங்க, மைதா மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறோம் அவ்வளோதான். ஸோ அந்த தண்ணியில் கரைச்ச மாவை இப்படி ஒரு ஓரத்தில் மட்டும் நம்ம தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி சுற்றினோம் அப்படின்னா நல்லா அழகாக ஒரு கோன் ஷேப்பில் வந்துடும். இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மேலேயும் லைட்டாக மாவு தடவி விட்டு அப்படி மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும் அந்த ஈர பசவுக்கு, அது மறுபடியும் பிரிஞ்சு வராது, ஸ்டஃபிங்கும் வெளியில் எதுவும் வராது. இப்போ இந்த மாதிரி பேக் பண்ண மாவு வந்து உள்ளே போட்டு எண்ணெயில் நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குங்க சமோசா. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதில் உருளைக்கிழங்கு சேர்க்காமல் வெறும் ஆனியன் மட்டும் சேர்த்து ஆனியன் சமோசாவுக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுவே வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்தோம் அப்படின்னா நைட்டு டின்னராக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நல்ல சூப்பரான டிஷ்ஷுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.